ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபீஃபா மொபைல் சீசன் ரீசெட்டுக்கு அப்புறமாக எஃப்சி மொபைல் 24ல் பிளேயர்ஸோட ரேட்டிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. டிரான்சிஷன் செக்ஷனில், அதாவது ஃபவுண்டர்ஸ் ஈவெண்ட்டோட அந்த டிரான்சிஷன் சைடில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாகவே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் மூணு ஐக்கான்ஸ் இருக்காங்க. இந்த மூணு ஐக்கான்ஸில் ஏதாவது ஒரு ஐக்கான் எல்லாராலையும் ஃப்ரீயாக எடுக்க முடியுங்க. இந்த மைல் ஸ்டோன் மேட்சஸ் இதில் இருக்க எல்லா மேட்சஸையும் நீங்கள் ப்ளே பண்ணதுக்கப்புறமாக அந்த கேப்டன் ஆம்பாண்ட் கொடுப்பாங்க. அந்த கேப்டன் ஆம்பாண்டை யூஸ் பண்ணி இதில் இருக்க ஒரு பிளேயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேப்டன் அமௌண்ட் வந்து எல்லா மேட்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ஆம்பாண்டை யூஸ் பண்ணி இந்த மூணு பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். மூணு பேருமே அருமையான பிளேயர்ஸுங்க. ஸோ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கர் ராகுல் இருக்கார். இவரோட ஓவிஆர் வந்து 88 இருக்குங்க. நான் ராகுல் தான் சூஸ் பண்ண போகிறேன். இதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, கிளப் பில்டிங்கில் நான் ரெண்டு செனமிட் பில்லர் தான் எடுக்க போகிறேன். என்சோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் எம்பன்சோ, இந்த ரெண்டு பிளேயர் தான் எடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு பேருமே மிட்ஃபீல்டர்ஸாக இருக்க காரணத்தினால நான் இங்கே வந்து ராகுல் தான் ஸ்ட்ரைக்கர் தான் சூஸ் பண்ண போகிறேன். பட் மூணு பேரில் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டீவன் ஜெராட் தான் சொல்லுவேன். பட் ஆல்ரெடி டூ மெனி சென மிட் ஃபீல்டர்ஸ் நான் எடுக்க போகிற காரணத்தினால இங்கே நான் ராகுல் தான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்க, நீங்கள் எந்த பிளேயர் எடுக்க போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ராகுலோட ஓவிஆர் வந்து 88 இருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டீவன் ஜெராடோட ஓவிஆர் வந்து எஃப்சி மொபைலில் 89 இருக்கும். அடுத்ததாக சேவியர் ஜெனட்டியும் 88 ஓவிஆரில் தாங்க இருப்பார். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது மற்ற எல்லா பிளேயர்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எர்லிங் ஹேலண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியர் லீக்கோட டாப் ஸ்கோரர் எர்லிங் ஹேலண்டுக்கு 94 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எஃப்சி மொபைலில். அடுத்தது டோட்டன்ஹேமோட சான் இருக்கார். இவருக்கு 91 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் மிட்ஃபீல்டர் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எஃப்சி மொபைல் சீசன் ரீசெட்டுக்கு அப்புறம் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் வந்து நிறையா பொசிஷனில் நிறையா பிளேயர்ஸ் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு பண்டஸ்லீகாலேருந்து ரெண்டு பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிம்போங் இருக்கார் 89 ஓவிஆரில். அடுத்தது மொக்குக்கு இருக்கார் 88 ஓவிஆரில். இந்த மொக்குக்கு வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. இப்போ பைனியர் பிளேயர் தான், 114 ஓவரால் உள்ள ஸ்ட்ரைக்கர். இந்த பிளேயரை 50 மில்லியன் ஃபவுண்டர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமாக நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஆல்ரெடி 50 மில்லியனை ரீச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் ரூமர்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லாருக்குமே அந்த மொக்குக்கோ ஃப்ரீயாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்தது கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கார். ரொனால்டோவுக்கு எஃப்சி மொபைலில் 93 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் பேஸ் கார்டு. அடுத்தடுத்து ஈவெண்ட் வரும்போது எல்லா பிளேயர்ஸுக்குமே ஓவிஆர் அதிகரிக்கும். ஸோ அது எந்த மாதிரி பண்ணுறாங்க, எஃப்சி மொபைல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர்றாங்களா அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விஜில் வாண்டைக்கு இருக்கார். லிவர்பூலோட சென்டர் பேக். 92 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க விஜில் வாண்டைக்கு. அடுத்ததாக யுவாண்டஸோட ஃபெட்ரிகோ சிஎஸ்ஆர் இருக்கார். இவருக்கு 90 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட் மிட்ஃபீல்டர் சீசனில் கொடுத்துருக்காங்க. இவர் அதிகமாக லெஃப்ட் ஃப்ளாங்கில் தான் பார்ப்போம், லெஃப்ட் விங்கர் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த டைம் ரைட் மிட்ஃபீல்டராக இருக்கார். நெக்ஸ்ட் எம்பன்சோ இருக்கார், 88 சிடிஎம். எம்பன்சோவும் எல்லாராலையும் ஃப்ரீயாக எடுக்க முடியுங்க. அடுத்ததாக ரியல் மேட்ரிட்டோட ஜூட் பெல்லிங்கம் இருக்கார். இப்போ தான் ரீசெண்டாக ரியல் மேட்ரிட்டில் ஜாயின் பண்ணியிருந்தார். ஜூட் பெல்லிங்கத்துக்கு 94 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்டர் மிலானோட ஸ்கிரீனியர் இருக்கார். சாரி, பிஎஸ்ஜியில் ஜாயின் பண்ணிட்டார். நான் பழைய டீம் சொல்லிட்டேங்க, இப்போ ரீசெண்டாக தான் வரும், பிஎஸ்ஜியில் ஜாயின் பண்ணியிருந்தார். சென்டர் பேக் 91 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மான்செஸ்டர் யுனைட்டடோட ஆண்ட்ரே ஒனானா, இவரும் ரீசெண்டாக தான் மேன் யுனைட்டடில் ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த சம்மர் ட்ரான்ஸ்ஃபரில் தான். ஸோ இவருக்கு 90 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்சோ ஃபெர்னாண்டஸ். என்சோ ஃபெர்னாண்டஸும் எல்லாராலையும் ஃப்ரீயாக எடுக்க முடியும். என்சோ ஃபெர்னாண்டஸுக்கும் ரேட்டிங் 89 கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெய்மார் இருக்காருங்க. பிஎஸ்ஜியிலேருந்து இப்போ தான் அல்ஹிலால் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருந்தார். நெய்மாருக்கு 93 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் விங் பொசிஷன் இருக்குது. அடுத்ததாக டியாகோ சோட்டாவுக்கு 90 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லிவர்பூலோட சண்டை ஃபார்வர்ட் தான், அருமையான பிளேயர் தான். அதிகமாக அவரை வந்து லெஃப்ட் விங்கில் கூட சில சமயங்களில் பார்த்துருப்போம். அதிகமாக சண்டை ஃபார்வர்ட்லேயும் இருக்கார். ஸோ நல்ல பிளேயர் டியாகோ சோட்டா. அடுத்தது ஜாக் ரெலிஷ்க்கு 89 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டுபீனியன் இருக்கார். எஸ்டுபீனியன் 88 ஓவியர் இருக்காருங்க. லெஃப்ட் பேக் டிஃபெண்டர். அடுத்ததாக ஐகான்ஸ் பார்த்தோம்னா சாக்ரடிஸ்க்கு 93 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிகார்டோ கவாலியோ 92 இருக்கார். பெரஸ் 92 அண்ட் ஒக்கோச்சா 91 இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மிஸ்ட்ரி பிளேயர் அப்படின்ற மிஸ்ட்ரி பயனியர் அப்படின்ற மாதிரியும் ஒரு போஸ்ட் மாதிரி 94 ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த பிளேயர்ஸுக்கு ரேட்டிங் கிடைக்க தெரியுது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேங்க.
ஓகேங்க, அடுத்தது இஏஎஃப்சி 24 டாப் 50 பிளேயர்ஸ் லிஸ்ட் பார்க்கலாங்க. ஹை ஓபிஆர் உள்ள 50 பிளேயர்ஸ் பார்க்கலாங்க. இது ஃபீஃபா மொபைல் கிடையாது, அதாவது எஃப்சி மொபைல் கிடையாது, இஏஎஃப்சி 24 பிசி அண்ட் கன்சோல்ஸில் இருக்க அந்த பிளேயர்ஸில் டாப் 50 பிளேயர்ஸ் யாராவது ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாங்க. பொதுவாக நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற இரண்டு கோட்ஸை நான் ஃபஸ்ட்டாகவே சொல்லிடுறேங்க. லியோனல் மெஸ்ஸிக்கு 90 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரைட் விங் பொசிஷன், அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 86 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஓவிஆர் கம்மி பண்ணியிருக்காங்க இந்த எஃப்சி 24ல. ஃபீஃபா 23லேருந்து ரெண்டு பேருக்கும் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோனல் மெஸ்ஸிக்கு ஒன்று தான் கம்மி பண்ணியிருக்காங்க, 91லேருந்து 90 கொண்டு வந்திருக்காங்க. அதே இது கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு 4 கம்மி பண்ணி 86 கொண்டு வந்துட்டாங்க. இந்த டாப் 50 ரேட்டிங்கில் உமன்ஸ் ஃபுட்பாலர்ஸும் இருக்காங்க, நம்ம மென்ஸ் மட்டும் பார்க்கலாம். மொத்தமாக டாப் 50 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும், நம்ம மென்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. ஓகேங்க, 50வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ஜென்டினா ஸ்ட்ரைக்கர் இன்டர் மிலானோட ஸ்ட்ரைக்கர் லட்டோரோ மார்டினஸ் தான் இருக்கார், 87 ரேட்டிங்கில் இருக்கார். அடுத்ததாக பார்சலோனாவோட சனமின் பில்லர் ஃப்ராங்கி டியாங் இருக்கார், இவர் 87 ஓவிஆரில் இருக்கார். 48வது இடத்துல ஆர்சனலோட அட்டாக்கிங் மிட் பில்லர் மார்டின் ஓடிகார்டு இருக்கார். அடுத்ததாக ஏசி மிலானோட கோல் கீப்பர் மேக்னன் வந்து 47வது இடத்துல இருக்காருங்க, 87 ஓவிஆர் தான் எல்லாருமே இருக்காங்க. அடுத்தது பிஎஸ்ஜியுடைய சென்டர் பேக் மார்க்கினியோஸ் இருக்கார், 87 ஓவிஆரோட. அடுத்ததாக லூகா மோட்ரிச், ரியல் மேட்ரிட்டோட லூகா மோட்ரிச்சும் 87 ரேட்டிங்கோட 45வது இடத்துல இருக்கார். அடுத்ததாக டோட்டன்ஹாமோட சான் 87 ரேட்டிங்கோட 44வது இடத்துல இருக்கார். அண்ட் பயர்ன் மியூனிக்குடைய கோல் கீப்பர் மேனுவல் நோயர் 43வது இடத்துல இருக்காருங்க. அடுத்ததாக இரண்டு உமன்ஸ் ஃபுட்பாலர்ஸ் இடம் பிடிச்சிருக்காங்க 88 ரேட்டிங்கில், அண்ட் 40வது இடத்துல உமன்ஸ் ஃபுட்பாலர் தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் விட உமன்ஸ் ஃபுட்பாலரான எஃப்சி பார்சலோனாவோட உமன்ஸ் டீம் கேப்டன் அலெக்சியா ஃபிடலாஸ்க்கு தான் அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மார் எல்லாம் தாண்டி அதை விட ஹை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, ஃபெடே வால்வர்டே 39th பொசிஷனில் இருக்கார், 88 ரேட்டிங்கோட சென்டர்மிட் பில்லர். அடுத்ததாக விக்டர் ஓசிமன் 88 கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைக்கர் 37th ரேங்கிங்கில் இருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எல்லாமே உமன்ஸ் பிளேயர்ஸாக இருக்காங்க. எஸ், அடுத்ததாக பெர்னார்டோ சில்வா 31 பொசிஷனில் இருக்காருங்க, பெர்னார்டோ சில்வா 88 ரேட்டிங்கோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். அடுத்தது 30வது இடத்துல பயர்ன் மியூனிக்குடைய டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஜோஸ்வா கிமிச் இருக்கார். 29வது இடத்துல என்சோ ஃபெர்னாண்டஸ் இருக்கார், எல்லாருமே 88 ரேட்டிங் தான். அடுத்ததாக அட்லெட்டிகோ மேட்ரிட்டோட கோல் கீப்பர் ஜான் ஓ பிளாக். அடுத்ததாக மான்செஸ்டர் சிட்டியுடைய மற்றொரு கோல் கீப்பர் ஏடர்சன், ரெண்டு கோல் கீப்பர் அடுத்தடுத்து இருக்காங்க 28 மற்றும் 27th. அடுத்ததாக மற்றொரு அட்லெட்டிகோ மேட்ரிட்டோடைய ஸ்ட்ரைக்கர் ஆண்டுவன் கிரீஸ்மான் இருக்காரு, இவரை வந்து நிறையா பொசிஷனில் பார்த்துருப்போம், இந்த தடவை ஸ்ட்ரைக்கரில் இருக்காருங்க, 26th பொசிஷனில் இருக்காரு. அடுத்ததாக லிவர்பூலுடைய மொஹமத் சலா, ஐ திங்க் இவருக்கும் ரேட்டிங் கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், 89 தான் இருக்குது இந்த சீசன் எஃப்சி 24ல. இவரும் இப்போ லிவர்பூல்லேருந்து வெளியேறிடுவாருன்னு தான் நினைக்கிறேங்க. மொஹமத் சலா சவுதி ப்ரோ லீக்கில் ஜாயின் பண்ணுறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு, பட் சவுதி ப்ரோ லீக்கில் இன்னும் இருக்குது. ஸோ அதனால் இவரை சைன் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நெக்ஸ்ட் வினிசியஸ் ஜூனியருக்கு 89 தான் கொடுத்துருக்காங்க, நான் 90 ப்ளஸ் எதிர்பார்த்தேன். வினிசியஸ் ஜூனியருக்கு 89 தான் கொடுத்துருக்காங்க, 24வது இடத்துல இருக்கார். அடுத்ததாக மான்செஸ்டர் சிட்டியுடைய டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரோட்ரி 89 ரேட்டிங்கோட 22வது இடத்துல இருக்காருங்க. ஓகேங்க, அடுத்தது டாப் 20 பார்க்கலாங்க. 19வது இடத்துல லிவர்பூல் கோல் கீப்பர் அலிசன் இருக்கார். 18வது இடத்துல கேப்டன் அமெரிக்கா அலெக்ஸ் மோர்கான் இருக்காங்க. 17வது இடத்துல மான்செஸ்டர் சிட்டியுடைய ரூபன் டியாஸ் இருக்கார். 16வது இடத்துல லிவர்பூல் விஜில் வான்டைக் இருக்கார், 89 ரேட்டிங். இவருக்கும் ரேட்டிங் ஒன்று கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மான்செஸ்டர் யுனைடடோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் கேசமிரோ 15வது இடத்துல இருக்காருங்க. நெய்மார் அல்கிலாலில் ஜாயின் பண்ண நெய்மார்க்கு ரேட்டிங் பயங்கரமாக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நெய்மார்க்கு 89 ரேட்டிங்கோட 14வது இடத்துல இருக்காரு. அடுத்ததாக டெஸ்டஜன் 89 ஓவிஆரில் 13வது இடத்துல இருக்காருங்க. ஓகேங்க, அடுத்தது டாப் 10 பார்க்கலாம். இரண்டே பிரீமியர் லீக் பிளேயர் தான் இருக்காங்க, இரண்டு லாலிகா பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா சவுதி ப்ரோ லீக்லேருந்து ஒருத்தர் இருக்காருங்க, அண்ட் எம்எல்எஸ்லேருந்தும் ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ ஓகேங்க, 10வது இடத்துல திபு கோட்டுவா தான் இருக்காரு, ரியல் மேட்ரிட்டோட கோல் கீப்பர். 9வது இடத்துல கரீம் பென்சமா இப்போ தான் சவுதி ப்ரோ லீக்கில் ஜாயின் பண்ணியிருந்தார். அடுத்ததாக 8வது இடத்துல ஹாரி கேன் இருக்காரு. 7வது இடத்துல ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி,
ஐந்தாவது இடத்துல லியோனல் மெஸ்ஸி இருக்காரு. அடுத்ததாக மூன்றாவது இடத்துல கெவின் டிப்ரூன் இருக்காரு. இரண்டாவது இடத்துல எர்லிங் ஹாலண்ட் மற்றும் நம்பர் ஒன்னாக கிலியன் எம்பாப்பே கொடுத்துருக்காங்க. இரண்டு பேருமே 91 ரேட்டிங்குங்க. மொத்தமாக 91ல மூணு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, கெவின் டிப்ரூன் அண்ட் எர்லிங் ஹாலண்ட் அண்ட் கிலியன் எம்பாப்பே. இந்த மூணு பிளேயர்ஸ் தான் 91 ரேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி லைவ் ஃபிஃபா மொபைல் லைவ் தாங்க, இன்றைக்கி லைவ் இருக்குது. ஸோ லைவில் மீட் பண்ணலாங்க.